ஸோ கைஸ் அதாவது என் காலேஜில் வேறு ரெக்கார்டு எழுதி சொல்லிவிட்டானுங்க. சரி ஓகே நைட் அப்படின்னு சொல்லி புதுப்பெண்ணெலாம் வாங்கிட்டு ரெக்கார்டு எழுத ஆரம்பிச்சதில் திடீர்னு முது சொல்லிக்கிச்சு. சரி ஓகே நைட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்தா என் பெண்ணு பென்சில் ஸ்கேல் எதுவும் காணா போச்சு. அட பாவத்தையோண்ட எடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் தேரம் எங்கேயும் கிடையில. சரி ஓகே நைட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் புதுப்பெண்ணு வாங்கிட்டு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான், ஏய் மச்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு உள்ள வரத்துக்குள்ளே அதையும் காணா போச்சு. அட நாசமாக போனவனே எவன்டா அவன் எடுத்தது அப்படின்னு கண்டுபிடிக்கோசரம் என்ன பண்ணேன், நேராக பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஸ்டேஷனரி ஐட்டமும் எடுத்து அந்த பெட்டில் போட்டு அப்படி நைஸாக வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்த்தா திருப்பி காணா போச்சு. இந்த வீட்டில் ஏதோ ஒரு திட்டு பையன் ஒழிஞ்சிட்டு இருக்கிற அவனை கண்டுபிடிச்சி அவனு அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக என் சக்தியை வச்சு டைம் ட்ராவல் பண்ணி எவன் அவன் எடுத்தது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்க போகிறான் மக்களே. ஓகே ரைட்டுன்ட்டு டைம் ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பாவி பயமுள்ள குண்டு பயமுள்ள பப்ளோ வாயின் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து திருடி வச்சுக்கிறான். அட ஆத்தாடி இவன் தான் எல்லாம் பண்ணதா, சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் ட்ராவல் பண்ணி திருப்பி அந்த இடத்துக்கு வந்து அவன் எங்கே வச்சான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு எடுக்கலான்னு போகக்குள்ள திடீர்னு எங்கள் அம்மா, டேய் அதெல்லாம் நான் தான் திருட்டு சொன்னேன் ஒழுங்குமையாக வச்சுட்டு போயிரு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு வர வர ரொம்ப கொழுப்பேறி போச்சு. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், கடையில் இருக்கிற எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கி நான் வீட்டில் வந்து சீன் போட போகிறேன். ஓகேங்களா, சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இருக்கிற டிஃப்ரெண்டான எல்லா ஸ்டேஷனரி ஐட்டையும் வாங்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன நான் சின்ன வயசில் வாங்கினது இப்போ நல்லா கேட்டேன் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டேஷனரிலாம் வாங்கி வித்தியாச வித்தியாசமாக வாங்கி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கடைக்கு போய் நம்ம வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கணும், அடுத்தது டிமார்ட்டில் வாங்கணும். இந்த ரெண்டு கடையிலும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் நம்ம வாங்கி கையில் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டீங்க டே டு டே லைஃப்பில், இதெல்லாம் பார்க்க உங்களுக்கும் புதுசாக இருக்கும், நீங்களும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆகுவீங்க. நிறையா ஐட்டம்ஸ்லாம் புதுசு புதுசாக இருக்குது, நானே பார்த்தா பயங்கரமாக ஜாலியாக இருக்குது பார்க்கலையே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கெட்ச் பெயிண்டிங் கிட்டு அப்புறம் குட்டி டைரி என்னென்னமோ இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா ரிவ்யூ பண்ணலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மினி பென்சில் பாக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, படா படா பென்சில் பாக்ஸ். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரு ஜிப்பு ஜி இது பட்டனு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ராக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இரேசர் வைக்கிறதுக்கு ட்ராவு என்னென்னமோ இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபுல் வீடியோவும் போட்டிருப்போம். இதோட விலை 500 ரூபா. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரேசபிள் இங்கு பென், இங்கு பென் கிடையாது சாரி மைப்பென், மைப்பென் ஜெல் பென், ஜெல் பென் கூட வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக ஜெல் பென் தான் பாருங்கள், எழுதிட்டு பின்னாடி நம்ம அழைச்சிக்கலாம், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இரேசபிள் ஹைலைட்டர், ஹைலைட்டு இரேஸ் பண்ணலாமா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இப்படி தான் இங்கே பாருங்கள் இப்படி எழுதிட்டேன்னா அப்புறம் பின்னாடி எடுத்து அழைச்சிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இப்போ ஸ்டேஷனரிலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கலையும். அது மட்டும் இல்லாமல் இது நான் உங்களுக்கே தரப்போகிறேன், அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் கீழே ஹார்ட் கமெண்ட் போட உங்கள் பேரை கமெண்ட் பண்ணால் போதும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரேசபிள் க்ரையான்ஸ், இன்னொடா க்ரையான்ஸில் கூட இரேஸ் பண்ணலாமா அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, நான் சின்ன வயசுல க்ரையாங்ஸில் ட்ரா பண்ணிட்டு தப்பாக போச்சுன்னா வம்பாயிரும், பட் இப்போலாம் அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நம்ம அப்படியே கலர் அடிச்சுட்டு வேணும்னா பார்த்தீங்கன்னா ரப்பர் வச்சு அழைச்சிக்கலாம், அந்த மாதிரி கூட க்ரையான்ஸ்லாம் வருது, சூப்பராக இருக்குதுல பார்க்கலையே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கிட், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக டாம்ஸ்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இந்த டாம்ஸ் பெயிண்டிங் கிட்டில் என்னென்ன இருக்குன்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரையான்ஸு, பென்சில் க்ரையான்ஸு, ஸ்கெட்சு, அப்புறமேட்டு கிளிட்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிளிட்டரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இரேசர், ஷார்ப்னர் அப்படின்னு தான் இருக்குது, அப்புறமேட்டு ஒரு டிராயிங் புக், சூப்பராக இருக்குல்ல அந்த கிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஃபைவ் சப்ஜெக்ட் நோட், அடாடா பார்க்கலே சூப்பராக இருக்குதுல. இது வந்து நீங்கள் ஃபைவ் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது இரேசர், பென் இரேசர், என்னடா பெண்ணு மாதிரி இருக்குது இரேசராக பெண்ணா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பென் இரேசர், நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிப் பென்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிப் பென்சில் திருப்பி எடுத்து உள்ளே போடுவோம்ல, அந்த மாதிரி போட முடியல, திருப்பி எடுத்து அப்படியே அமுக்குனா தான் வருது, சூப்பராக இருக்குல்ல. அது கூட வந்து இரேசரும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான், பட் அழைக்கிறது தான் கொஞ்சம் கோளாராக இருக்குது, அழைக்க மாட்டேது சரியா. ஓகே ரைட் விடுங்க, அதுக்கு நம்ம நடராஜ் இரேசர் வச்சு அழைச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோடு பயங்கரமான ஒன்று நான் காமிக்கிறேன், எங்கடாது இருங்க வெயிட் பண்ணுங்கள். இதுதான் இரேசர், அதாவது பால் இரேசர், சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக நீங்கள் பாலாகவும் விளாட்லாம், இரேசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக விளாண்டுட்டு ஜாலியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் ஃபேவரட்டாக விளாட்ற க்ளே, சரி ஓகே ரைட் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இதையும் நான் வாங்கினேன் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து இந்த க்ளேவை குழப்பி விளாட்லான்னு பார்த்தா கொஞ்சம் க்ளே கோளாராயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது க்ளே அவ்வளோக்கும் நல்லா இல்லை, குவாலிட்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே பிச்சு பிச்சுன்னு ஒட்டிக்கிச்சு மக்களே, அங்கே பாருங்கள் என் கையிலாம் பார்த்தீங்கன்னா க்ளேவை ஒட்டிக்கிச்சு, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்குள்ள இந்த க்ளே பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தம் பயங்கரமான ஒரு ஃபைலில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்குல சின்னதாக இருக்குல்ல, பட் விரிச்ச பிறகு பயங்கர பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபைல்ஸு, கேடு, ஏதாச்சும் ஆதார் கார்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்னோடய
ஃபேவரட் ஸ்லேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி பக்கம் நம்மளோட சின்ன வயசு 90s kitty ஸ்லேட்டு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஏபிசிலாம் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பீஸும் கொடுத்துக்கிறான், டெஸ்டரும் கொடுத்துக்கிறான், அப்புறம் பின்னாடி எழுதுறதுக்கு மார்க்கர் எல்லாமே கொடுத்துருக்கான். சரி ஓகே ரைட்டு, கொஞ்சம் ஸ்லேட் அழுக்காய்ச்சி நீர துணி எடுத்து துடைக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாம போட்டு போயிட்டான் பப்ளுவாயே ஆத்தாடி டேய்.